வணக்கம் நண்பா. இயக்குனர் வம்சிய கத்தல், தளபதி விஜய், ராஷ்மிகா மந்தனா ஆகியோரது நடிப்பில் கடந்த 11ஆம் தேதி திரைக்கு வந்த திரைப்படம் வாரிசு முழுக்க முழுக்க குடும்ப கதையை முன்னிட்டு உருவான இந்த படத்திற்கு போட்டியாக தலா அஜித்தின் துணிவு படம் வெளியானது. வாரிஸ் படத்தை விட துணிவு படத்திற்கு தமிழகத்தில் அதிக திரையரங்குகள் கிடைத்துள்ள நிலையில் தமிழகத்தில் மற்றும் வாரிஸ் படம் ₹63 கோடி வரையில் வசூல் குவித்தது. உலகம் முழுவதும் ₹250 கோடிக்கும் அதிகமாகவே வசூல் கொடுத்துள்ளது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் மூலமாக தில்ராஜ் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார். இவரது இசையில் வந்த ரஞ்சிதமே, தி தளபதி, ஜிமிக்கு பொண்ணு, வாத்தலைவா ஆகிய பாடல்கள் ரசிகர்களிடையே ஏகப்போக வரவேற்பு பெற்றன. திரையரங்களில் ரஞ்சிதமே பாடலுக்கு குத்தாட்டம் போடும் வீடியோ தான் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் உலா வருகிறது. அப்படி ஒரு வீடியோ தான் ட்ரெண்டாகி வருகிறது. வயது வித்தியாசம் இல்லாமல், இடம் பொருள் ஏவல் என்று எதுவும் இல்லாமல் திரையரங்கில் வயதான பாட்டி ஒருவர் ரஞ்சிதமே பாடலுக்கு குத்தாட்டம் போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாட்டியுடன் சேர்ந்து கொண்டு சிறுசுகளும் இளைஞர்களும் டான்ஸ் ஆடும் காட்சியும் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வாரிஸ் படத்தை தொடர்ந்து மாஸ்டர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் 2வது முறையாக இணைந்து தளபதி 67 படத்தில் விறுவிறுப்பாக நடித்து வருகிறார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இந்த படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடந்து வருவதாக இயக்குனரும் நடிகருமான மனோபாலா குறிப்பிட்டிருந்தார். இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார். இதற்கு முன்னதாக இருவரும் கில்லி, திருப்பாச்சி, குருவி ஆதி ஆகிய படங்களில் நடித்திருந்தனர். மேலும் மன்சூர் அலிகான், கௌதம் மேனன் ஆகியோர் நடிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.